come on. Got the man with the plan right here. Bring it swagger, the man right here. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் என்றென்றும் அன்புடன் எஸ்விவி ஆடியோஸ்தமிழ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம எம்எஃப் டிராப்டருக்கு தான் நம்ம செட் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அசம்பிள் பண்ணுற செட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ ஆம்பிளிஃபையர் தான். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ஆம்பிளிஃபையர் வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, நம்ம அசம்பிள் பண்ணுற ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் இருக்கிற ஆம்பிளிஃபையர். நண்பர்களே, நம்ம ஒயரிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த ஆம்ப் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒயரிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருப்போம் ஆம்பிளிஃபையரில். நண்பர்களே, நம்ம அசம்பிள் பண்ணுற செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சப் ஊஃபர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம். நம்மள்ட்ட இது பேசிக் மாடல் ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. நம்ம இதே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இல்லை எக்ஸ்ட்ரா சப்பு வீடியோ போர்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக வேணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்ம கொஞ்சம் டைம் ஆகும், 1 வீக் டைம் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் ஆம்பிளிஃபையர். நண்பர்களே, நம்ம ட்ராவல்ஸுக்கு பண்ண வீடியோலாம் இருக்குது. 2.1, 4.1, 5.1 பண்ண வீடியோலாம் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இடையில கால் பண்ணியிருந்தீங்க. நம்மள்ட்ட ஸ்பேர்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போ வரும்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறோம்னா கொடுக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ஊர், நீங்கள் உங்கள் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து தாராபுரம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து பார்சல் அந்த மாதிரி, கொரியல் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸோ நீங்கள் வந்து லைவாக லொக்கேஷன்லேயே வந்து ஃபிட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பார்சல் கொரியர் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் தான் வந்து பார்சல் கொரியர் சார்ஜெல்லாம் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 20-25 கிலோமீட்டருக்குள்ளேன்னு நம்மளே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நண்பர்களே, நம்ம அசம்பிள் பண்ணுற செட்டெலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரீ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேஜெட்ஸ்லாம் ஃப்ரீயாக பண்ணலான் இருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும், எந்தெந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து எந்தெந்த இது வந்து ஃப்ரீயாக வரும் அப்படின்னு. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்மள்கிட்ட யார் ஆம்பிளிஃபையர், நம்மகிட்ட என்ன ஆம்பிளிஃபையர் வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு கேஜெட் இருக்குது. நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ இதில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா டவுட் கேட்கறக்காக இடையில கால் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நண்பர்கள், நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேயில் வியூ ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி எஸ்விவி ஆடியோஸ் தமிழ் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி. யூடியூப்பில் பண்ணுற ஆம்பிளிஃபையர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வீடியோ, நம்ம தமிழில் ப்ளே பண்ண மாட்டோம், காப்பிரைட் மியூசிக் போட்டு தான் ப்ளே பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சாங்கோட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம பண்ணுற ஆம்பிளிஃபையர் டெஸ்டிங் வீடியோ ஆகட்டும், நம்ம ஆம்பிளிஃபையர் மேக்கிங் வீடியோ ஆகட்டும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். போஸ்ட் ஆர் ஸ்டோரி அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற போஸ்ட் ஆகட்டும் ஸ்டோரி ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வியூ ஆகும். ஸோ நண்பர்களே, வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வண்டி வந்து ஒர்க் ஷாப்பில் நிற்கிது, நம்ம ஒர்க் ஷாப்பில் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நண்பர்களே, நம்ம செட்டு செட் பண்ணுற வண்டி என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா எம்எஃப் அப்படிங்கிற பிராண்ட் வண்டி தான் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, நீங்கள் கால் பண்ணி ஃபோன் என்னால் எடுக்க முடியலன்னா நீங்கள் அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஸோ நம்மளுக்கு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டு தான் முன்னாடி போட்டிருந்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்துட்டால் போதும் அப்படின்னாங்க. அங்காட்டி நம்ம வந்து ஒரு லைன் டியூட் இருக்கும், ஒரு லைன் ஊஃபருக்கும் கொடுத்துருக்கோம். ட்யூட்டர்னு பார்த்திங்கன்னா நம்ம சாம்கான் ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்கு. ட்யூட்டர் வந்து நம்ம டைரெக்டாக ஃபிட் பண்ணிட மாட்டோம், உள்ளே வந்து கண்டென்சர் கெப்பாசிட்டிலாம் வச்சுட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அப்போனா தான் ட்யூட்ரு எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்யூட்ரு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸ்பீக்கர்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீடுங்கிற ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கு, நல்லா ஹெவியாக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ நம்பர்களே, நம்ம எந்த வண்டிக்கு பண்ணாலும் இந்த மாதிரி தான் நம்ம சேஃப்டியாக கீ செட்லேருந்து லைன் எடுத்து கொடுப்போம். கஸ்டமரே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் நிறுத்துறதுன்னு சொன்னாங்க, நிறைய குட்டீஸ்லாம் இருக்குதுன்னு வேறு சொன்னாங்க. நம்ம மற்ற வண்டினா கூட விட்றலாம், நம்ம டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுங்காட்டி வந்து நம்ம கீ செட்லேருந்து லைன் எடுத்து கொடுத்தோம்னா என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி, மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் லைன்லாம், இப்படி தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் நமக்கு சேஃப்டி. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு நிறுத்தி போனால் டிராக்டர்லாம் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது.
அப்போ வந்து நம்ம நிறைய குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர்ல ஏறி விளையாடுவாங்க. அப்போ வந்து நம்ம செட்டு போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இந்த செட்டு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லைன்லேருந்து அவங்க வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சார்ஜரு அது மாதிரி ஏதாச்சும் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இல்லை, இதே போல் உங்கள் வண்டியிலும் இந்த மாதிரி டைரெக்டாக ஒயரிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஆபத்து தான். நீங்கள் ஏதாச்சும் மெக்கானிக் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் கீ செட்லேருந்து லைன் எடுத்து போட்டுக்குங்க. காரு வேறு வண்டி கேபின் இந்த வண்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பேஸ், அங்காட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டு அசம்பிள் பண்ணி உங்கள் வண்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செட் இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வண்டிக்கெலாம் செட் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருப்பாங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் நம்ம ஒரு அருமையான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் என்றென்றும் அன்புடன் எஸ்.வி.வி. ஆடியோஸ் தமிழ்.